எனது சாப்பிட தனி ஆப்ஸா என்று யோசிக்க வேண்டாம். இப்போது பெரும்பாலானோருக்கு சாப்பிடும் உணவு குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. சத்தான ஆகாரங்களை சாப்பிட நினைப்பவர்களுக்கும் வித்தியாசமான சுவையை முயற்சிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் உதவி செய்திடும் சில ஆப்ஸ்களின் தொகுப்பு. டேஸ்டி ஆப் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் எளிதாக தயாரிக்கக்கூடிய சுவையான குக்கிங் ரெசிபீஸ் இந்த ஆப்ஸில் காணலாம். நமக்கு தெரிந்த பழக்கப்பட்ட ரெசிபிகளை வித்தியாசமான முறையில் சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த ஆப்ஸின் ஸ்பெஷாலிட்டி. பேக்கிங் முறையில்தான் இதில் எல்லா ரெசிபிகளும் செய்யப்படுகின்றன. ஒரு ரெசிபி வீடியோ ஒரு நிமிடத்திற்கு இருப்பதால் நம்ம நிறைய ரெசிபியை பார்த்து நிறைய உணவுகளை தயாரித்து பார்க்கலாம். ஃபிட் ஆப் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் உணவு சாப்பிடத்தான் எல்லோரும் ஆசைப்படுவார்கள். இந்த ஃபிட் ஆப்ஸில் இருக்கும் ரெசிபிகள் அப்படித்தான் இருக்கும். ஊட்டச்சத்துக்கள் விவரம், கலோரி அளவு மற்றும் சமையல் குறிப்புகள் என பயனுள்ள விஷயங்கள் இதில் கிடைக்கும். மேலும் டயட் இருப்பவர்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம், உடல் எடையை குறைக்க என்ன உணவு சாப்பிடலாம் போன்ற டிப்ஸ் இதில் கிடைக்கும். உணவே மருந்து, பாட்டி வைத்தியம் மற்றும் சித்த மருத்துவம் பற்றி சொல்கிறது இந்த ஆப். எந்த நோய்க்கு என்ன உணவு சாப்பிட்டால் சரியாகும் என தெளிவாக இதில் இருக்கிறது. ஒவ்வொரு உணவுப் பொருட்களின் மருத்துவ பயன் இதில் இருக்கும். கம்பு, அவல், தானியங்களை வைத்து புதிய ரெசிபிகளும் இதில் இருப்பதால் நம்ம ஆரோக்கியமான உணவு தயாரிக்கலாம். ஆயில் ஃப்ரீ ரெசிபீஸ் எண்ணெய் இல்லாமல் நம்மால் சமைக்க முடியும் என்பதை இந்த ஆப்ஸில் உள்ள ரெசிபிகளை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இதில் எண்ணெய் இல்லாமல் செய்யும் சூப், ஸ்நாக்ஸ், மினி டிஃபன் வகைகள் எளிய முறையில் செய்து காண்பிக்கப்படுகிறது. டயட்டில் இருப்பவர்கள் எண்ணெய் சேர்க்காமல் இதில் இருக்கும் ரெசிபிகளை முயற்சிக்கலாம். காஃபி ட்ரிங்க்ஸ் ரெசிபீஸ் காஃபியை இத்தனை ஸ்டைலில் செய்யலாமா என்று இந்த ஆப்ஸில் இருக்கும் பல வகை காஃபி ரெசிபிகளை கண்டு வியந்து போவீர்கள். தூள் காஃபி, ஃபில்டர் காஃபி மற்றும் காஃபி டேயில் நம்ம பார்த்திருக்கும் காஃபி வகைகளை விட இதில் பல காஃபி ரெசிபிகள் இருக்கிறது. கிராமத்து சமையல் கிராமத்திற்கு சென்றுதான் கிராமத்து சமையல் சாப்பிட வேண்டும் என்று அவசியமில்லை. கிராமத்து ஸ்டைலில் செய்யப்படும் பொரியல், குழம்பு, கூட்டு போன்றவற்றை இதில் பார்க்கலாம். கிராமத்து சமையல், பாரம்பரிய சமையல், அறுசுவை சமையல் என விதவிதமாக இதில் உணவு குறிப்புகள் இருக்கிறது.